அருமையான நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்திய தேசமானது சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனால் இன்னும் அநேக தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெறவில்லை. அதாவது மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று கொடுத்தார். இந்த தேசமானது விடுதலை பெறுவதற்கு அநேகர் தங்களை உயிர் தியாகம் செய்தார்கள். அமெரிக்காவில் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற ஆபிரகாம் லிங்கன் தன்னையே அர்ப்பணித்தார். இந்திய தேசத்தில் விடுதலை பெற அநேக தேசத்தின் தலைவர்கள் தங்களை உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அநேக மக்கள் அநேக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமது இந்திய தேசத்திற்கு வந்த அயல் நாட்டு மிஷினரிகள் நமது இந்திய தேசத்தில் இருக்கின்ற அடிமைத்தனத்தை அவர்கள் பார்த்து அதற்காக அநேக சட்டங்களை கொண்டு வந்தார்கள். பெண்களை அதிகமாக அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள் இந்திய தேசத்தில். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக உயர் ஜாதி மக்கள் மற்ற கீழ் ஜாதி மக்களை மிகவும் அடிமைத்தனத்தில் அவர்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்த மிஷினரிமார்கள் அதற்கென்று சட்டங்களை இயற்றி அவர்களை படிக்க வைப்பதும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதே இவருடைய அதிகமான பணியாக இருந்திருக்கிறது. நமது தேசத்திற்கு வந்த அநேக மிஷினரிகள் பொதுப்பணி, மருத்துவ பணி, இறைப்பணி, இந்த மூன்றையும் அவர்கள் செய்து போயிருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அநேக காரியங்களை இன்று வரை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் நமது தேசத்தில் இருக்கின்ற வாலிபர்கள், அநேக குழந்தைகள் இன்னும் சில இடங்களில் அடிமைத்தனமாகவே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்களில் கூட இன்னும் அடிமைத்தனம் அதிகமாக இருக்கிறது. யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்புவதில்லை. இதுபோலவே இந்த தேசத்தில் அநேகர் அடிமையாக வாழ வேண்டும் என்று யாருமே நினைப்பதில்லை. இந்த அடிமைத்தனமானது அரசியலில் மட்டுமல்ல, குடும்பங்களில் மட்டுமல்ல, சபைகளிலும் கூட இருக்கிறது. ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு தாளந்து பெற்ற ஒரு நபரை, அது வாலிபரோ சிறுவரோ பெரியவரோ, தாளந்து பெற்ற ஒருவரை அந்த சபையை விட்டு வெளியே போக விடாமல், சுவிசேஷம் செய்ய விடாமல், அவர்கள் தாழ்வுகளை மற்ற நேரங்களில் அவங்க எங்குமே சென்று சுவிசேஷம் அறிவிக்க விடாமல் எங்களுக்குள் கீழ்ப்படைந்திருக்க வேண்டும், நீங்க இதை செய்யக்கூடாது, நாங்கள் சொல்வதை கேட்பது என்று சில போதகர்கள் அநேக விசுவாசிகளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் எங்குமே சொல்லப்படவில்லை நீங்கள் அடிமைத்தனத்தில் தான் இருக்க வேண்டும் என்று. நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று பரிசுத்த வேதமானது அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலங்கள் குறுகிய காலங்கள். அயல்நாட்டில் வந்த மிஷினரிகளுக்கு இறைப்பணி அதிகமாக இருந்தது, மருத்துவ பணி அதிகமாக இருந்தது, பொதுப்பணி அதிகமாக இருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு காலங்கள் கொடுக்கப்படவில்லை. குறுகிய ஆயுள் நாட்களில் அவர்கள் மரித்து விட்டார்கள். குறிப்பாக சார்லஸ் ஸ்மித், அவர் வாழ்ந்த காலங்கள் 46 ஆண்டுகளுக்குள்ளதான். இதுபோக, அதாவது தேவப்பிதா எந்த மேப்பனல் என்ற பாடலை எழுதிய பாடலாசிரியர் டி யோசிப் அவர்கள் வாழ்ந்த காலங்கள் 46 ஆண்டுகள். இதில் 26 ஆண்டு காலம் இறைப்பணி செய்தவர். இப்படி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் அவர்கள் இறைப்பணி செய்திருக்கிறார்கள். நமக்கும் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகினால் இப்பொழுது நாம் இருக்கின்ற காலங்களில் நாம் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்யத்தான் வேண்டும். சிறுவர்கள் எதில் அடிமையாக இருக்கிறார்களோ அதிலிருந்து விடுதலை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராலே முடியும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த உலகத்தில் இருக்கின்ற தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிலுவையில் சிந்தினார். அருமையான நண்பர்களே, நாமும் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுதந்திரத்தை
நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். யாருக்கும் யாரும் அடிமையாய் இல்லாமல் சுதந்திரமாக சுவிசேஷம் சொல்வது, சுதந்திரமாக இறைப்பணி செய்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நாம் இதை செய்யலாம் என்று. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற வயதில் உங்களுக்கு ஆர்வமும் ஆற்றலும் இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு இறைப்பணி செய்வதற்கு ஆர்வம் இருக்கும், ஆனால் உடலில் ஆற்றம் இருக்காது. சாது சுந்தர் சிங் சொன்ன ஒரு வார்த்தையோடு இதை நிறைவு செய்கிறேன். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். ஆகையினால் கிறிஸ்துவின் பணியில் நம்மை இணைத்து கொண்டு இன்னும் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்வோம். காட் பிளஸ் யூ.